எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே ஒருத்தர் ரொம்ப புறாம்பட்டார், நான் ஏதோ ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னு. நானே ஒரு ஹீரோவாக மாறி என் பக்கத்தில் அவங்க உட்காரக்கூடிய நிலைமை வந்தாலும் சினிமாவில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவில் என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. என்னடா இந்த வயசுலேன்னு கேட்குறீங்களா? ஹீரோனா காலேஜுக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, தெருவில் பேப்பர் கொடுக்குற ஒரு கேரக்டரை வச்சு கூட, ஒரு வயசான கேரக்டரை வச்சு கூட இன்றைக்கி வர்ற இயக்குனர்கள்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படும் அடுத்தது ஒரு படத்தின் வெற்றியையோ தோல்வியையோ டீச்சரை பார்த்து சாங்கை பார்த்து இடப்பட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த படத்தில் யாரார் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, அந்த படத்தில் யாரார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அதை வச்சு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அதை வச்சு பார்க்கும்போது டைரக்டர் ஜீவா சங்கர், ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த இயக்குனர், முதல் படம் வருதுன்னு முதல் படம் வெற்றியை கொடுத்த இயக்குனர், நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப விஜய்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு மெச்சூர்டு ஒரு அப்ரோச் இருந்துச்சு அந்த முதல் படத்திலேயே. அடுத்தது இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் லைகா, மூணாவது படத்தினுடைய ஹீரோ, இந்த மூவரும் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அது ஒரு வெற்றி படம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது பாட்டை பார்த்தோ ட்ரெய்லரை பார்த்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து விஜயை பற்றி நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். விஜயை பற்றி ஒவ்வொரு மேடையில் நான் அதான் சொல்லுவேன். விஜயை பற்றி பேசும்போது நான் என் மகன் விஜயை பற்றி தான் பேசுகிற மாதிரியே நான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. அவருடைய வளர்ச்சி எப்படின்னா, அவர் முதல்ல வந்து கதைக்கு கதை தான் ஹீரோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர். அவர் நல்ல கதை, நல்ல கேரக்டர்ஸ், அதில் யார் நடித்தாலும் அந்த படம் ஓடும், அந்த கதை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறார். இப்படி தான் அவர் வந்து படிப்படியாக ஏறி வந்தார். அதாவது நம்ம படி ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறினா ஸ்டடியாக ஏறலாம், சப்போஸ் ஸ்லிப் ஆனால் கூட லேசாக ஸ்க்ராட்ச் தான் வரும், திரும்பி எழுந்திரிச்சு ஏறிடலாம். முதல் படியில் கை வச்சுட்டு பத்தாவது படிக்கு போகணும் அப்படின்ட்டு யாராவது ஜம்ப் பண்ணால் அவ்வளோதான் திருப்பி. அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்தவர் இந்த படத்தில் நான் நினைக்கிறேன் யமன். யமன்னு சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க, எவ்வளோ வயசானாலும் யமன் வரான்டான்னா ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் ஏன்னா உயிரை எடுக்கிறவன் யமன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த யமன் லைகாவிற்கு லாபத்தை கொடுக்கின்ற யமனாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன். விஜய் வந்து ஒரு நான் முதல்ல வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அவரை வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து நடிகனாக மாறும்போது தன்னை அவர் எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டார் அப்படின்றத நான் கூட இருந்து பார்த்துவேன். நான் ஒரு நடிகனுக்கு நடித்தா மட்டும் பார்த்தாது, டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி நடிச்சிட்டாவே ஓகே, ஆனால் அது மட்டும் பார்த்தாது. சினிமாவுக்குள் இருக்கின்ற அத்தனை டெக்னிக்குகளையும் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிக்கணும். கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, கேரக்டரைசேஷன் தான் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும், அது ஒரு தொய்வில்லாமல் போகிறதுக்கு அவரே ஒரு திரைக்கதை இயக்குனர் தான். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி எல்லா திறமைகளையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கே யாரோ சொன்னாங்க எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு அடக்கமாக உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு அவர் பேசவே மாட்டார்னா, அவர் பேசினாரோ ரொம்ப பேசுவார் அவர், அது எனக்கு தான் தெரியும். அடுத்தது அவங்க மனைவிக்கு தெரியும்.
இங்கே வந்து கரெக்டா யாரோ சொன்ன மாதிரி நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப பவ்யமா நடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவர் எப்படியாப்பட்ட ஆளு, எவ்வளவு தன்னம்பிக்கையானவர், எவ்வளவு வேகமானவர், எவ்வளவு வந்து விஷயத்தை உள்ள வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு. அப்படியாப்பட்டவர், ஆனால் ரொம்ப அழகா காலடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த யமன் நிச்சயமா இது ஒரு ஹீரோயிசம் படம் நினைக்கிறேன் இந்த டைட்டிலே. ஏன்னா பிச்சைக்காரன்லாம் பிச்சைக்காரன் ஒரு ஹீரோயிசம் இல்லை. பிச்சைக்காரன்லாம் ஒரு ஹீரோ சொல்ல மாட்டாங்க. ஏமே வரான்னா யார் வேணாலும் பயப்படுவாங்க. அது டைலாக் எல்லாம் வச்சுருக்கிறீங்களான்னு தெரியல. ஏவன்டா எனக்கு எதிரி, நான் தாண்டா உனக்கு யமன் அப்படின்னு டைலாக் வச்சுருக்கீங்களா சார்? இல்லையா? அடுத்த படத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நல்ல படம் இது. நான் பார்க்கல, ரெண்டாவது தரம் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு என்னுடைய திருப்திக்கு நான் போகிறேன். நான் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாருமே சொன்னாங்க அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஃபாத்திமாவும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கைக்கு பின்னாடியே அவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா இவரை சமாளிக்கிறதுன்றது வந்து அவங்க ரெண்டு பேரை விட்டால் யாராலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா உள்ள பர்சனல் லைஃபுக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. எப்படின்னா யார், நானே இருக்கட்டும், விஜய் இது இப்படி இப்படி பண்ணலாம், அப்படி இப்படி பண்ணலாம்னா இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அப்படியாப்பட்ட தனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்து வச்சுக்கிட்ட ஒரு மனிதர், அதுதான் பெரிய விஷயம். தன்னம்பிக்கை, தனக்குள்ள ஒரு நம்பிக்கை, நான் இது செய்கிறேன், இது கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்த்து விட்ட வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன் இந்த யமன். நிச்சயமாக லைக்கா அவர்களுக்கு பிரம்மாவாக இருப்பான் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் என்று.